பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சும்மா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் அன்பியாயி வல் முர்சலீன். அம்மா பாத். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியதன் பின்னர், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா எம்மை ஓர் இஸ்லாமிய இந்த ஒன்று கூடலின் மூலமாக, ஓர் நிகழ்ச்சியின் மூலமாக ஒன்று சேர்த்திருப்பது என்பது அல்லாஹுடைய ஒரு கிருபையாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சிகளில் ஒரு நிகழ்வாக அமைவது சான்றோர்கள் வரலாறு. உலகிலே பலரும் பல முன்னுதார புருஷர்களாக இருக்கின்றார்கள். அவர்களில் மிகவும் வானத்திலே மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள் நபித்தோழர்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும்போது, என்னுடைய நபித்தோழர்கள், என்னுடைய சஹாபாக்கள் விண்மீன்களை போன்றவர்கள், நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்களை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் வழித்தவர மாட்டீர்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் ஒரு முக்கியமான ஒரு நபித்தோழரை பற்றிய இன்றைய நிகழ்வாக இருக்கின்றது. ஒரு ரோம் பாரசீகம் எனக்கூடிய பேரரசுகளை வெற்றி கொன்ற ஒரு மாமன்னர், இருப்பினும் அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதரை போன்று வாழ்ந்தார். அவருடைய மகன் அப்துல்லா இபின் உமர் இபின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவருடைய பல சிறப்புகளும் இருக்கின்றன. தந்தை எவ்வாறு சிறப்பானவரோ அவ்வாறே மகனுமாகிய அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் பிரசித்தமான ஒரு நல்லதோர் முன்னுதார புருஷராக இருந்தார்கள். அவர்களுடைய பெயர் அப்துல்லா என்பதாகும். அதாவது நபிகளாருடைய காலத்திலே அபாதிலாக்கள் என்று பலரும் இருந்தார்கள். அப்துல்லா இபின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இபின் அம்ரு இபின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் அனைவர்களுக்கும் அபாதிலா என்ற பெயர்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது அப்துல்லாக்கள் என்ற பெயர்கள். இவ்வாறு இருக்கும் போது இவருடைய பெயரும் அப்துல்லா இபின் உமர் இபின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவருடைய தாயினுடைய பெயர் ஜைனப் பின்தி மதுன் ரலியல்லாஹு அன்ஹா. இவர் இந்த மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவுடனே இவர்களும் இஸ்லாத்தினுள் நுழைந்தார்கள். அவ்வாறு இவர்கள் இஸ்லாத்தில் நுழையும் போது மிகவும் பருவ வயதை அடைவதற்கு முன்னராக சிறு வயதுடையவராகத்தான் காணப்பட்டார்கள். அதன் பின்னராக தந்தையோடு மதீனாவுக்கு ஹிஜ்ரத்தும் சென்றார்கள். அவ்வாறு அவர்கள் ஹிஜ்ரத் செய்யும் போது அவருடைய வயது சுமாராக 10 வயதாக காணப்பட்டது. எனவே பருவ வயதுக்கு முன்னரே இவர்கள் இஸ்லாத்தில் நுழைந்து ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். எனவே ஹிஜ்ரத்துடைய சிறப்பையும் இஸ்லாத் சிறிய வயதிலேயே அவர் அடையப்பெறுகின்றார். இந்த அப்துல்லா இபின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் பல ஹதீஸுகளை, சுமாராக 1600 ஹதீஸுகளை எங்களுக்காக வேண்டி தந்திருக்கின்றார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே படிப்பது ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்னவென்றால், அவர்கள் செய்த தியாகத்தின் மூலமாக நாம் இன்று முஸ்லிம்களாக இருக்கின்றோம். இந்த இஸ்லாத்தை நாங்கள் ஏதும் தியாகங்களை மேற்கொண்டு இஸ்லாத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. மாற்றமாக அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்கள் சிந்திய இரத்தங்கள், அவர்கள் இழந்த இழப்புகள் தான் நாங்கள் இன்றைக்கு முஸ்லிம்களாக அல்லாஹுவை மாத்திரம் வணங்கக்கூடிய ஒரு உயர் சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படிப்பதன் மூலமாக அவர்களுடைய தியாகங்களை படிப்பதும் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. இவ்வாறு அவர்கள் ஹதீஸிலே முக்கியமான ஹதீஸ் கிரந்தங்களாகிய புகாரி முஸ்லீம் ஆகிய 2 இமாம்களும் சேர்ந்து இவர்களை தொட்டும் சுமாராக 170 ஹதீஸுகளை அறிவித்திருக்கின்றார்கள். இமாம் புகாரி அவர்கள் மாத்திரம் 81 ஹதீஸுகளை அவர்களுடைய நூலில் பதிவு செய்திருக்கின்றார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அதேபோன்று முஸ்லீம் இமாம் அவர்கள் 31 ஹதீஸுகளை அவர்களை தொட்டும் அறிவித்திருக்கின்றார்கள். எனவே நபிகளாரை தொட்டும் அதிகமான சுன்னாக்கள், அவருடைய வழிமுறைகளை எங்களுக்கு தந்த ஒரு முக்கியமான ஒரு நபித்தோழர் அப்துல்லா இபின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவ்வாறு இந்த ஹதீஸுகளை அறிவித்துவிட்டு அந்த ஹதீஸுகளை அவர்கள் அறியாதவர்களாகவோ
அல்லது அதனை செயற்படுத்தாத ஒரு நபராகவோ அவர்கள் காணப்படவில்லை. மாற்றமாக அந்த ஹதீஸுகளை அறிவித்ததை போன்று அவர்கள் அதிகமாக அதிகம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதிலே ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதனால் தான் அதிகமான ஹதீஸ் கிரந்தங்களை நாங்கள் காணலாம். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அதிகமான அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இமாம் திருமிதி இமாம் அவர்கள், அதே போன்று புகாரி இமாம் அவர்கள் போன்ற ஹதீஸ் துறை வல்லுநர்கள் இவ்வாறு இவருடைய செயலை குறிப்பிடுவதன் காரணம், அது சுன்னாவுடைய வழிமுறையை அதிகமாக பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தமை தான் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய சாதாரண அவர்களுடைய நடவடிக்கைகளை கூட அதிகம் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கக்கூடிய ஹதீஸ் துறைகளை ஹதீஸ் விடயங்களை அவர் சமூகம் அளிக்காத போது அதிலேயே சமூகம் அளித்த அந்த சமூகத்தில் இருந்தவர்களிடத்திலே அதனை பெற்றுக்கொள்வார்கள். அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அனைத்து செயற்பாடுகளையும் எவ்வாறு இருந்தது என்று நுணுக்கமாக அவர்கள் அதனை தேடி அதனை செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். எனவே தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக பின்பற்றக்கூடியவர் எனக்கூடிய சான்றிதழ்களை பல சஹாபா பெண்மணிகளும் சஹாபாக்களும் தெரிவிக்கின்றார்கள். அதில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடும் போது, இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அடிச்சுவடுகளை அதிகம் பின்பற்றக்கூடியவர்களில் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை விட மிகவும் அதிகமான ஒருவரை கண்டுகொள்ளவில்லை. அதாவது அதிகம் பின்பற்றக்கூடியவர்களாக இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் கண்டு கொள்கின்றேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பெண்மணி மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எனவே இவர்களுடைய இந்த நபிகளாருடைய சுன்னாக்களை வழிமுறைகளை பின்பற்றுவதனுடைய ஆர்வத்தை எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது. இன்றைய சமுதாயத்தில் அதிகமானவர்கள் செய்தால் நன்மை கிடைக்கும், விட்டுவிட்டால் அதுக்கு ஏதும் குற்றம் இல்லை என்று அதிகமானவர்கள் விட்டுவிடக்கூடிய சந்தர்ப்பங்களில் இவ்வாறு இவர்கள் அதிகம் பின்பற்றக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். அதே போன்று இவர்கள் ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்தின் கீழால் நுழைந்து குனிந்து செல்கின்றார்கள். அப்போது அந்த மரத்துக்கு பின்னால் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கைக்கு பின்னரும் அந்த மரத்தை நல்ல முறையில் பரிபாலிக்கக்கூடிய தண்ணீர் ஊற்றி அதனை பராமரிக்கக்கூடியவர்களாக இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று இப்னு சயீத் இப்னு முசையீப் அவர்கள் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் குறிப்பிடும் போதே, முக்கியமான ஒரு தாபியங்களில் ஒருவர், லவ் ஷஹித்து அலா அஹதின் அன்னஹு மின் அஹ்லில் ஜன்னா ல ஷஹித்து அலா இப்னு உமர், இந்த உலகில் சுவனத்துக்குரியவர் யார் என்று ஒருவருக்கு சான்று பகரும்படி என்னிடத்தில் கேட்கப்பட்டால் நான் அதனை இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த சான்றிதழை நான் கொடுப்பேன், அவர்தான் சுவர்க்கத்துக்குரியவர் என்று நான் சான்றிதழை வழங்குவேன் என்று அவர்களை சிறப்பித்து குறிப்பிடுகின்றார்கள். இவ்வாறு அவர்கள் பல சுன்னாக்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்ததை போன்று அவர்கள் அதிகமான ஜிஹாதிலே அந்த யுத்தங்களிலே தியாகங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களாகவும் அவர்கள் காணப்பட்டார்கள். இஸ்லாமிய வரலாறிலே சிறுவர்கள் பெண்கள் யுத்தங்களிலே கைதியாக பிடிக்கப்படுவதையும் யுத்த நடவடிக்கைகளில் ஈடுபடுவதையும் வரலாறு அனுமதிக்காததை போன்று நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறிலும் நாங்கள் இதிலே கண்டு கொள்ளலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்காக வேண்டி அனுப்பும் போது யுத்த தர்மங்களில் அவர்கள் குறிப்பிடுவார்கள், நீங்கள் சிறு பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டாம், பெண்களை நீங்கள் கொலை செய்ய வேண்டாம், அதே போன்ற அநாதரவானவர்களை நீங்கள் கொலை செய்ய வேண்டாம் என்றெல்லாம் யுத்த தர்மங்கள் எல்லாம் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்திலும் கூட யுத்த தர்மங்களை அவர்கள் போதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவ்வாறு நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், அவர்கள் ஹிஜ்ரத் செய்யும் போது சுமாராக 10 வருடங்களை உடையவர்களாக இருந்தார்கள். முதல் யுத்தமாக பத்ர் யுத்தம் இடம்பெறுகின்றது. அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களே அவர்களுடைய அந்த சம்பவத்தை அவர்கள் விவரிக்கின்றார்கள். அதில் குறிப்பிடுகின்றார்கள், பத்ர் யுத்தத்தின் போது
நான் என்ன செய்தேன், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று எனக்கு யுத்தத்துக்காக யுத்தம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று அனுமதி கேட்டேன். எனவே அப்போது என்னுடைய வயது சுமாராக 13 வருடங்களாக காணப்பட்டது. எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதின் காரணமாக எனக்கு அனுமதி வழங்கவில்லை, திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அதன் பின்னராக இடம்பெற்றது உஹத் யுத்தத்தின் போது. அப்போது நான் என்ன செய்தேன், நான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று நான் வந்து அனுமதி கேட்டேன். என என்னை யுத்தத்துக்காக வேண்டிய அனுப்புங்கள், யுத்தம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டேன். அப்போதும் என்னை என்ன செய்தார்கள், திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அப்போது என்னுடைய வயது 14 காணப்பட்டது. அதற்கு பின்னராக 3 யுத்தமாக ஹந்தக் யுத்தம் இடம்பெறுகின்றது. அப்போது என்னுடைய வயது 15 காணப்பட்டது. நான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று நான் வந்து அனுமதி கேட்டபோது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் செய்வதற்கு அனுமதி கொடுத்தார்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே இவர்கள் மேற்கொண்ட முதலாவது யுத்தம் ஹந்தக் யுத்தம். ஹந்தக் யுத்தம் அதில் இவர்கள் ஒரு படை வீரராக பங்கு பெற்றுகின்றார்கள். இதற்கு பின்னராக இவ்வாறு பங்கு பெற்றும் போது 15 காணப்பட்டது. அதற்கு பின்னராக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இடம்பெற்ற அனைத்து யுத்தங்களிலும் இவர்கள் பங்கு கொண்டார்கள். அதன் பின்னர் அவர்களுடைய காலத்துக்கு பின்னர் ஏற்பட்ட தந்தையினுடைய காலத்தில் ஏற்பட்ட ரோம பாரசீகம் போன்ற யுத்தங்கள், எர்மு, காதிசியா போன்ற பல யுத்தங்களிலும் இவர்கள் பங்கு பற்றினார்கள். இவ்வாறு பங்கு பற்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது இவருடைய வயது சுமாராக 22 காணப்பட்டது. எனவே ஒரு சின்னொரு சஹாபியாக இருந்தாலும் அவருடைய இலட்சியங்கள் இஸ்லாத்தை பரப்ப வேண்டும், இஸ்லாம் உலகெங்கும் பரவ வேண்டும் என்ற அந்த ஆர்வம், நபிகளாரை பின்பற்ற வேண்டிய அந்த ஆர்வம், அதே போன்ற ஆசை போன்றவைகள் ஒரு சின்ன ஒரு பருவத்திலே இருந்து அவர்கள் இடத்திலே காணப்பட்டது என்பதற்குரிய ஆதாரங்கள் இவையாக இருக்கின்றன. எனவே நாங்கள் யோசிக்கக்கூடாது, தொழுகை கடமையாகுவது ஒரு குறிப்பிட்ட வயது, அதற்கு பின்னர் தான் அனைத்தும் கடமையாக வேண்டும், கரிசனை காட்ட வேண்டும் என்பது இதில் அர்த்தம் அல்ல. ஏனென்றால் ஒரு சிறியவராக இருந்தார் அதிகமான சுண்ணாக்களையும் அதிகமான இஸ்லாமிய விடயங்களையும் பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்லதொரு உதாரண புருஷராக இவர்கள் காணப்பட்டார்கள். அதே போன்று இவர்கள் அதிகமாக இரவுலே நின்று வணங்கக்கூடியவர்களாகும். அடுத்து இவர்கள் முக்கியமான விசுவாசிகளுடைய, உண்மை விசுவாசிகளுடைய முக்கியமான தன்மைகளில், பண்புகளில் சிறந்த பண்புகள் இரவு தொழுகை, இரவுலே நின்று வணங்குவது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால்கள் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். இவ்வாறே உமர் இப் அப்துல்லா இபின் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதிகமாக இரவில் நின்று வணங்கக்கூடிய ஒரு சஹாபியாக காணப்பட்டார்கள். அவர் சிறுவயதிலே இருந்தே இவ்வாறு ஒரு வாலிப பருவத்திலே இவருடைய பண்பு இவ்வாறு தான் காணப்பட்டது. எனவே இவர்கள் அந்த காலத்தில் நாங்கள் பார்க்கிறோம், பல கனவுகளை கண்டதன் பின்னர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து அதனை ஒப்புவிப்பார்கள். இவ்வாறு இடம்பெற்றது, இதனுடைய விளக்கம் என்ன என்றெல்லாம் அதனை விசாரித்து அறிந்து கொள்வார்கள். இவ்வாறு இருக்கும் போது அப்துல்லா இபின் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கின்றது. இவ்வாறு ஒரு கனவொன்று கண்டு நான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று இதனை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள். எனவே இவர்கள் அதிகமாக பள்ளி வாயிலில் உறங்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். இப்படி இருக்கும் போது ஒரு நாள் பள்ளியில் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி உறங்கி கொண்டிருக்கும் போது ஒரு கனவொன்று காண்றார்கள். 2 மலக்குமார்கள் வந்து அவர் என்ன செய்கிறாங்க, கொண்டு போய்த்து அப்படியே நரகத்துக்கு கொண்டு போகிறாங்க. நரகத்துக்கு கொண்டு போய்த்து போன உடனே அதுக்கு பின்னால் என்ன தெரியுமா செய்கிறாங்க, அதில் இருந்து சில சுவாலைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்குது. அதில் வந்து என்ன செய்யப்படுது, சில மனிதர்கள், அவருக்கு நல்ல உலகத்திலே தெரிந்த மனிதர்கள் சிலர் என்ன செய்கின்றார்கள், அந்த நரகத்திலே காணப்படுகின்றார்கள். அவ்வாறு இருக்கும் போது இவர் தெரிந்த மனிதர் தானே, இப்படி நரகத்தில் இருக்கிறார், எதற்கு இருக்கிறார் என்று அவருக்கு பயம், நரகத்தை கண்டு அச்சம். அப்படி இருக்கும் போது அப்போ ரசூல் அவர் சொல்றார், நான் அவுது பில்லாஹி மினன்னார், நரகத்தை விட்டும் நான் பாதுகாப்பு வேண்டுகின்றேன் அல்லாஹ் விடத்திலே என்று அவ்வாறு அவர்கள் கூறியதன் பின்னர் அதற்கு பின்னால் என்ன செய்கின்றார்கள், இன்னொரு மலக்கு அவரை கொண்டு போய்த்து அப்படியே தூக்கி கொண்டு போகிறாங்க. கொண்டு போய்த்து அப்போ காட்டும் போது அதுக்கு பின்னால் கேட்குறாங்க, லிம துரா, எதற்காக வேண்டி நீங்கள் பயப்படுறீங்க,
சஞ்சலப்படுறீங்க எதற்காக வேண்டின்னு என்று அந்த மலக்கு கேட்கின்றார். அப்போது கேட்கும்போது இவ்வாறு இடம்பட்ட விஷயத்தை ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இதனை ஒப்புவிக்கின்றார்கள். இப்படி மலக்கு வந்து என்னை கொண்டு போய்த்து அதற்கு பின்னால் நான் அறியக்கூடிய சிலரை நான் நரகத்தில் கண்டேன் என்று சொல்லிய அந்த சம்பவத்தை அப்படியே ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொல்லும் போது இதனை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனை ஒப்புவிக்கின்றார்கள். அதன் பின்னர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நிஅமர் ரஜுலு அப்துல்லா, அப்துல்லா சிறந்தவராக இருக்கின்றார், அவருக்கு எல்லாம் சிறப்பானதாக இருக்கின்றது என்று ஒரு சுபசோபனத்தை குறிப்பிடுகின்றார்கள். லவ் கான, ஒரு நிபந்தனை இடுகின்றார்கள், லவ் கான யுசல்லி மினல் லைல், இரவில் தொழக்கூடியவராக நின்று தொழக்கூடியவராக இருந்தால் அவருக்கு வந்து என்ன நல்லதாக இருக்கின்றது, நல்லவராக இருந்து விட்டார் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த ஹதீஸை புகாரி இமாம் அவர்கள் தஹஜ்ஜுத் இரவு தொழுகை சம்பந்தமான விடயங்களிலே குறிப்பிடுகின்றார்கள். எனவே இந்த இரவு தொழுகை என்பது ஒரு நரகத்தை விட்டும் விடுதலை செய்யக்கூடியதாகவும் அதே போன்று இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு விமோசனமாகவும் இருப்பதனை இந்த ஹதீஸ்களில் நாங்கள் கண்டு கொள்ளலாம். எனவே தான் இவர்கள் அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக அச்சம் கொள்ளக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை பற்றிய பயம் கொள்ளக்கூடியவர்களாகவும் காணப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பற்றி குறிப்பிடும் போது இன்ன அப்துல்லா ரஜுலுன் ஸாலிஹ், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு நல்ல மனிதர் என்று ஒரு சான்று பகர்வார் என்றிருந்தால் உண்மையிலே அவரிடத்திலே நல்ல சீரான பண்புகள் வெளிப்படும் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் பார்க்கின்றோம் அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அனைத்து நல்ல விடயங்களிலும் பிரச்சனைகள் சூழ்ந்த கால பகுதியிலே அவர்கள் அந்த பிரச்சனைகளிலே அவர்கள் தலையிடவில்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவர்களுக்காக வேண்டி வந்தபோது அவர்கள் மக்கள் விரும்புகின்றார்கள், நாங்கள் உங்களை ஆட்சியாளராக தெரிவு செய்கின்றோம், ஆட்சியை நீங்கள் எடுத்து நடவுங்கள் என்று அப்போதும் அவர்கள் ஆட்சி அவர்கள் உதறி தள்ளுகின்றார்கள். எனவே பிரச்சனைகளின் போது அவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு மௌனமாக இருந்தார்கள். இதுவெல்லாம் இவர்களுடைய பண்புகளாக காணப்படுகின்றது. அதே போன்று அவர்கள் அதிகமாக நாங்கள் ஏற்கனவே பார்க்கின்றோம் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக அழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போது அவர்கள் கேட்கின்றார்கள், ஒருவர் உமர் ரழியல்லாஹு அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், நீங்கள் எதற்காக வேண்டி அதிகம் அழுகின்றீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அல்லாஹு தஆலா என்னிடத்தில் அனைத்து பொறுப்புகளையும் தந்திருக்கின்றான், ஒரு சாதாரண ஒரு பிள்ளை, ஒரு சாதாரண ஒரு பெண் அவர்கள் ஏதாவது துன்புற்றால் கூட அதனை என்னிடத்தில் அல்லாஹு தஆலா மறுமையில் கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான், இவ்வாறு இருக்கும் போது நான் எவ்வாறு அழாமல் இருப்பேன் என்று அவர்கள் பயந்த கோணத்திலே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று அதிகமாக குர்ஆனை ஓதும் போது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகம் அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதற்கு பின்னால் அந்த ஓதல்களை தொடர்ந்து ஓத முடியாத அளவுக்கு அழக்கூடியவர்களாக உள்ளச்சத்தோடு இருக்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். எனவே அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு வியாபாரியாக ஒரு நல்ல முறையிலே ஒரு நல்ல நம்பிக்கையான நாணயமான முறையில் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரியாக காணப்பட்டார்கள். இந்த அடிப்படையிலே அல்லாஹ்விடத்திலே ஒரு முக்கியமான சில செய்திகள் வந்திருக்கின்றன. வியாபாரம் செய்வது அது தொடர்பான விஷயங்களிலே சூரத்துல் முத்தஃபிஃபீன் எனக்கூடிய அந்த விடயத்திலே ஒரு வசனம் வருகின்றது, வைலுல் லில் முத்தஃபிஃபீன் என்ற அந்த குர்ஆன் வசனத்திலே அல்லதீன் அவர்கள் என்ன செய்வார்கள், மக்களுக்காக வேண்டி மக்கள்கிட்ட இருந்து எடுக்கும் போது அவர்கள் நிறைவாக அளந்தெடுப்பார்கள், மக்களுக்கு அவர்கள் நிற்கும் போது குறைவாக அழைப்பார்கள். அதே போன்று அவர்கள் நினைத்து கொண்டார்களா மறுமை நாளில் எழுப்பாட்டப்பட மாட்டார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்களா, அலா எதுன் உலாய் கண்ணகும் அபூசூன், அவர்கள் எழுப்பாட்டப்படுவார்கள், லியோமின் அதீம், ஒரு மகத்துவமான ஒரு நாளிலே அவர்கள் எழுப்பாட்டப்படுவார்கள். அதன் பின்னர் அகிலத்தாரின் இறைச்சகனிடத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள், எழுந்து நிற்பார்கள் என்று அந்த வசனங்களை வரும்போது அவர்கள் அதிகமாக அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் தன்னிடத்தில் அந்த பிரச்சனை இருக்கிறதோ, இந்த பண்புகள் என்னிடத்தில் இருக்கின்றதா என்று அவர்கள் கவலைப்பட்டு அதிகமாக பயப்பட்டு அழக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். இவ்வாறு இந்த வணக்கங்களிலே சிறந்து விளங்கிய அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கல்வித்துறையிலும் மார்க்கத்துறையிலும் அவர்கள் சிறந்த பெறுபேறுகளை பெற்றவர்களாக காணப்பட்டார்கள். இந்த மார்க்க அறிஞர்களிலே இஸ்லாமிய சஹாபாக்களிலே பலரும் பலவிதத்தில் சிறப்பானவர்களாக இருக்கின்றார்கள்.
இந்த மார்க்க துறையில் அதிகம் ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் சில அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு போன்ற அறிஞர்களை போன்று இவரும் ஒரு முக்கியமான ஒரு அறிஞர். அதாவது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹஜ்ஜுடைய விஷயங்கள், ஹஜ்ஜுடைய எவ்வாறு பரிபூர்ணமான முறையில் செய்வது தொடர்பான பல விடயங்களையும் இவர்கள் என்ன செய்தார்கள், நபிகளாருடன் இருந்து ஒன்று இணைந்து அவர்கள் படித்து அதை மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவ்வாறு ஹஜ்ஜுடைய விஷயங்களின் போது சுமாராக 60 வருடங்கள், ஹஜ்ஜுடைய விஷயங்கள் ஏனைய விஷயங்கள் எல்லாத்தையும் இணைத்து சுமாராக 60 வருடங்கள் மார்க்க தீர்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு அறிஞராக அவர்கள் காணப்பட்டார்கள். மாலிக் இப்னு அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடும் போது, கான இமாமுன் நாஸ் இந்தனா பஅத உமர் ஸைத் இப்னு சாபித், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் எங்களுடைய தலைவர் அறிஞர் மார்க்க அறிஞர் இமாம் யார் என்றால் ஸைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு. வகான இமாமுன் நாஸ் இந்தனா பஅத ஸைத் இப்னு சாபித், ஸைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னராக எங்களுடைய இமாம் அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இது சஹாபாக்களே அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களுடைய உரிமைகளை அவர்களுக்கு கொடுத்தார்கள். நான் சிறந்தவர், அவருக்கு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர். பாருங்கள், இதிலே அதிகமான சஹாபாக்கள் உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். அதாவது பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள், இதற்கு முன்னர் இஸ்லாத்துக்கு வந்தவர்களாக இருந்தார்கள். இருப்பினும் அவர்கள் கண்ணியமானவர்களாக அவர்களிடத்திலே நடந்து கொண்டார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை புகாரி இமாம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். எங்களிலே நோன்பு சம்பந்தமாக, நோன்பு பிரயாணத்தில் விடலாம், அது சம்பந்தமாக குறிப்பிடும் போது எங்களில் சிலர் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், இன்னும் சிலர் நோன்பை விடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இருப்பினும் எங்களில் எங்கள் சிலரை குறை கூறக்கூடியவர்களாக இருக்கவில்லை. மார்க்க வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் நிலவுமாக இருந்தாலும் அதிலே அவர்கள் உள்ளத்தால் அவர்கள் கருத்து வேறுபடவில்லை. பல விடயங்கள் இதற்காக வேண்டிய சான்றுகளாக இருக்கின்றன. எனவே இவ்வாறு அந்த சஹாபாக்கள் அவர்கள் உரிமைகளை பேணினார்கள், அவருடைய கண்ணியங்களை மகத்துவங்களை அவர்களுக்கு வழங்கினார்கள். இது ஒரு சமுதாயத்திலே ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இருக்கின்றது. பாருங்கள், பல அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அந்த கருத்து வேற்றுமையில் மாத்திரம்தான் அவர்கள் வேறுபடுவார்கள். அவர்களுடைய தனிநபர் ரீதியிலே அவர்கள் வேறுபட்டவர்களாக காணப்படவில்லை. எனவே அவ்வாறான காலங்கள் உண்மையிலேயே இஸ்லாத்தின் பொற்காலங்களாக காணப்படுவதை நாங்கள் காண்கின்றோம். அதேபோன்று இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு தடவை நபிகளார் ஒரு தடவை அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சுமாராக பல குதிரைகள் ஒட்டகங்களை வாங்கி கொண்டு வருகின்றார்கள். அவ்வாறு இருக்கும் போது அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அவருடைய ஒரு ஆசை ஒன்று வருகின்றது, இதெல்லாம் எனக்கு இருந்தால் எப்படி இருக்கும் என்று ஒரு ஆசை ஒன்று வருது. அப்போ என்ன செய்கின்றார்கள், அதனை அவர்கள் உடனே பகிர்ந்தளிக்கின்றார்கள். அதேபோன்று இவர்கள் அதிகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொடை வளங்கள் போன்ற விடயங்களை அதிகம் பின்பற்றக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். ஒரு தடவை சுமாராக பல 10க்கும் மேற்பட்ட அடிமைகளை அவர்கள் வாங்கி கொண்டு வரார்கள். அப்படி வாங்கி கொண்டு வந்து அவர்கள் என்ன செய்கின்றார்கள், தொழுகைக்காக வேண்டி நிற்கிறார். அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு தொழுகைக்காக வேண்டி ஆயத்தமாய் தொழுகைக்கு நின்றபோது அந்த அடிமைகளும் அவர்களுக்கு பின்னால் அணி அணியாக நிற்கின்றார்கள். அணி அணியாக நிற்கும் போது அப்போ கேட்கின்றார்கள், எதற்காக வேண்டி நீங்கள் எனக்கு பின்னால் தொழுகைக்கு நிற்கிறீங்க கேட்டபோது, அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்தும் ஃபகாலுல் இல்லா, நாங்கள் அல்லாவுக்கு தொழுகிறதுக்காக வேண்டி நாங்கள் என்ன செஞ்சோம், அணி அணிந்தோம் அல்லாவுக்கு தொழுகிறதுக்குன்னு சொன்ன உடனே, அப்போ ஃபகால் அந்தும் மஹ்ராரன் லிமன் சல்லைத்தும், அப்போ நீங்கள் எவனுக்காக வேண்டி நீங்கள் இந்த தொழுகையை தொழுந்தீங்களோ அவனுக்காக வேண்டி, அதாவது அல்லாவுக்காக வேண்டி அல்லாவோட பாதையில் நீங்கள் வந்து என்ன செய்யப்பட்டுட்டீங்க, உரிமையிடப்பட்டு விட்டீர்கள் என்று கூறிவிட்டு என்ன செய்கின்றார்கள், அனைவருமே உரிமையிடுகின்றார்கள். அதே போல் என்ன தெரியுமா செய்கிறார்கள், இன்னொரு அடிமை பெண் ஒன்று இருக்குது. அப்போ அடிமை பெண் இருக்கும்போது இவங்களில் கொஞ்சம் ஆர்வம் கூட, ஆசை கொஞ்சம், அந்த ஈர்ப்பு கொஞ்சம் கூடியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன செய்கின்றார்கள், அந்த பெண்ணை வந்து உரிமையிட்டு விடுதலை செஞ்சு என்ன செய்கிறாங்க, இன்னொரு ஒருவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அந்த இஸ்லாமிய அந்த இத்தாதி இதெல்லாம் முடிஞ்சதன் பின்னால் உரிமையிட்டு, அடிமையாக இருந்த பெண்ணை உரிமையிட்டு அதற்கு பின்னால் என்ன செய்கிறாங்க, வேறொருவருக்கு திருமணம் செய்கின்றார்கள். அதற்கு பின்னால் சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் செய்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அவங்க சொல்கிறாங்க,
நீங்கள் விரும்பக்கூடியவற்றை தர்மம் செய்யாத வரைக்கும் உண்மையான விசுவாசிகளாக மாட்டீர்கள் என்ற அந்த விஷயத்தை அவங்க என்ன சொல்லுவாங்க, சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் போது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா தும்ஃபிகு மிம்மா துஹிப்புன், நீங்கள் விரும்பக்கூடியவற்றிலிருந்து நீங்கள் தர்மம் செய்யாத வரைக்கும் என்ன நன்மையை அடைந்து கொள்ள மாட்டீர்கள். அப்போ நான் விரும்பக்கூடியதை நான் தர்மம் செய்து விடுகின்றேன், அந்த கோணத்தில் என்ன செய்வார்கள் இவர்கள், அதிகம் அவ்வாறு விரும்பக்கூடிய ஒரு அம்சத்தை பெற்றுக்கொண்டால் அதனை தர்மம் செய்யக்கூடியவர்களாக இவர்கள் காணப்பட்டார்கள். இவ்வாறு அவர்கள் அதிகமான தர்மங்களிலும் வணக்கங்களிலும் ஈடுபட்டதை போன்று அவர்கள் பிரச்சனைகள், சஹாபாக்களுடைய விடயங்களிலே சில பிரச்சனைகள் வந்தது. சில அவர்களும் மனிதர்கள், அவ்வாறு பிரச்சனைகள் சரித்திரங்கள் இன்று ஒரு வித்தியாசமான கோணத்தில் எங்களுக்கு தருகின்றது. சஹாபாக்கள் ஒரு இந்த உலகத்திலே ஒரு பொன்னான ஒரு பொற்காலத்திலே வாழ்ந்த ஒரு சமுதாயத்தை பற்றி, அல்லாஹு தஆலாவும் நபிகமார்களும் பொருந்தி கொண்ட ஒரு சமுதாயத்தை பற்றிய பல அறிவிப்புகள், வரலாற்று ஆய்வுகள் தப்பான அபிப்பிராயங்களை கொட்டக்கூடிய நிலைமையிலே நாங்கள் கண்டுகொள்கின்றோம். இவ்வாறான பல பிரச்சனைகள் இடம்பெற்றாலும் அதனை பற்றிய தீர்ப்பு வழங்குவதற்கு அல்லாஹு தஆலாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மாத்திரம்தான் தகுதியானவர்கள். மற்ற எவரும் அவருடைய அந்த பிரச்சனைகளை பற்றிய தீர்ப்புகளை வழங்குவதற்கு அருகதை உடையவர்கள் அல்ல. அவர் சரி, இவர் சரி, இப்படி நடந்துச்சு, அது பிள்ளை இது பிள்ளைன்றது சொல்கிறதுக்கு நாங்கள் யாரும் அதற்கு தகுதி அற்றவர்கள். ஏனென்றால் அல்லாஹு தஆலாவை பொருந்தி கொண்டான் ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹு தஆலாவும் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள். எனவே அல்லாஹ்வுடைய திருப்பருத்தத்துக்கு பின்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் ஒன்று இணைந்து அவர்கள் தப்பானவர்கள், இவர்கள் சரியானவர்கள் என்று கூறினாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு கூற்றாக காணப்படுகின்றது. இப்படி இருக்கும்போது பல பிரச்சனைகள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மூன்றாவது ஹலீஃபா அவர்களுடைய காலத்தில் இடம்பெற்ற பல பிரச்சனைகள், அந்த விடயத்தின் போது என்ன செய்தார்கள், சிலர் அவர்களிடத்திலே வந்து குறிப்பிட்டார்கள் அந்த சையீதுன்னாஸ், நீங்கள் மனிதர்களில் தலைவர், இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள், உங்களுடைய தந்தையும் ஒரு தலைவர், முக்கியமான ஒரு தலைவர். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதே போல் உங்களுடைய நீங்கள் ஒரு தலைவருடைய மகன். அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன செஞ்சிடோம், நீங்கள் எங்கள்கிட்ட வாங்க, எங்கள்கிட்ட வந்து வெளிப்பட்டு என்ன செய்யுங்க, பையத்தை கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு பைய செய்கிறோம், நீங்கள் தான் ஆட்சி அதிகாரங்களுக்கு இப்போது தகுதியானவர் என்று அவர்கள் மக்கள் அவரிடத்திலே ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க விரும்பும் போது அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இவ்வாறு இரத்தங்கள் சிந்தக்கூடிய விடயங்களில், என்னுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே இரத்தம் சிந்தக்கூடிய இந்த விடயங்களிலே நான் வந்து என்ன செய்யவில்லை, இதில் ஈடுபட விருப்பம் இல்லை, என்னை விட்டுவிடுங்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் அந்த வந்தவர்கள் அச்சுறுத்த வைக்கிறார்கள், நீங்கள் ஆட்சி பொறுப்பை எடுத்துக்கொள்ளாவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம், உங்களை கொலை செய்வோம், உங்களை நாங்கள் என்ன செய்வோம், கொலை செய்வோம், போராடுவோம் என்று சொன்னபோது திரும்பவும் அதே பதிலை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அவர்கள் வந்து ஆட்சி அந்த அதிகாரத்தை அவர்கள் ஒருபோதுமே விரும்பாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதே போன்று அதுக்கு பின்னால் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர்களுடைய ஒரு ஆட்சி அதிகாரியாக காணப்பட்டார். இவரும் சில பிரச்சனைகளை, ஆட்சி அதிகாரம் இப்போது இருக்கும்போது அவர் நினைக்கின்றார் இவர் ஆட்சி அதிகாரத்தை சில நேரம் கைப்பற்றலாம் என்று இவர் கொஞ்சம் அச்சுறுத்தல் மாதிரி கடிதங்களை பரிமாறும் போது அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இதெல்லாம் ஆட்சி அதிகாரங்கள் நான் விரும்பக்கூடியவன் அல்ல. அதே போன்று நான் வந்து என்ன செய்கிறேன், அவர் எழுந்திரார், நீங்கள் வந்து ஒரு கஞ்சன், அதே போன்று நீங்கள் ஒரு கோழை, நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை நீங்கள் பின்னுக்குன்னு குத்தி வாங்க போகிறீங்க என்று எழுதுகிறார். அப்படி எழுதும் போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் சொன்னீங்க தானே ஒரு கோலை என்று சொல்லி, அந்த கோலைக்கு வந்து என்னது, நான் வந்து பல ஜிஹாதுகளில் கலந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் வந்து என்னது, இதில் நான் எனக்கு ஈடுபாடு இல்லை, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கூட நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், பல யுத்தங்களில் கலந்து கொண்டிருக்கின்றேன். அதே போன்று ஒரு கஞ்சன் என்று சொன்னீங்க, நான் அல்லாஹ்வுடைய அந்த ஜகாத்துடைய பொருட்கள் எதை கொடுக்க வேணுமோ அது எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன், அதை பார்த்து எப்படி நீங்கள் ஒரு பகீல், ஒரு கஞ்சன்னு சொல்லுவீங்க என்று சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு பின்னால் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு மானம் கெட்டவனு சொல்கிறீங்க, இஸ்லாமிய விஷயங்கள் இந்த ஹதீஸ் சுன்னாக்கள் அதுக்கு மாற்றம் நடக்கும்போது உண்மையிலே நான் என்ன செய்கிறேன், ஒரு மானம் கெட்ட ஒரு சமுதாயமாக தான் கண்டுகொள்கிறேன், ஆனால் நான் வந்து அப்படி அதில் ரோஷம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன். இஸ்லாமிய அந்த சின்னங்கள் அதே போல் சுன்னா வழிகாட்டல்கள் இழக்கப்படும் போது, இழிவாக்கப்படும் போது நான் வந்து என்ன ரோசப்படக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று பதில் அளிக்கின்றார்கள்.
அதே போன்று இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் அதிகமான சஹாபாக்கள் அவர்கள் ஒரு நடுநிலை போக்கை தான் கடைபிடித்தார்கள். அப்போது சில முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தொடர்பானவர்கள், அதே போன்று அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தொடர்பானவர்கள் இருசாராரும் தங்களுடைய பக்கத்தில் இவரை எடுக்க வேண்டும், தன்னை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே இவரை இந்த ஒரு இனத்துக்கு ஒரு அணிக்கு இணைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவ்வாறு இணைக்கும் போது அவர்களை அழைக்கப்பட்ட போதெல்லாம் அவர்கள் அதனை என்ன செய்தார்கள், மறுத்துரைத்தார்கள். அவர்கள் குறிப்பிட்டார்கள், தொழுகைக்காக வேண்டி யார் அழைக்கின்றாரோ நான் அவருக்கு விடையளிக்கின்றேன். அதே போன்று வெற்றியின் பால், அதாவது தொழுகை தான் வெற்றி, அதன் பால் யார் அழைக்கின்றாரோ அவருக்கு நான் என்ன செய்கின்றேன், பதில் அளிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன். இருப்பினும் இந்த யுத்தம் இரத்தம் சிந்துவதற்காக இந்த சகோதரர்களுக்கு மத்தியில், முஸ்லிம் சகோதரர்களுக்கு மத்தியில் இரத்தம் சிந்தக்கூடிய நிலைமையிலே இருக்கக்கூடிய அழைப்புகளை நான் என்ன செய்கின்றேன், அதை நிராகரிக்கின்றேன், அதற்கு பதில் அளிக்க மாட்டேன் என்று அவர்கள் உறுதியான முறையிலே அவர்கள் குறிப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதற்கு பின்னர் இவ்வாறு நல்ல விஷயங்களை எங்களுக்கு ஒரு உதாரண புருஷராக வாழ்ந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறுதியாக அவருடைய ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர்களுடைய காலத்திலே அவர்கள் அந்த மக்கா பிரதேசம் வந்து என்ன செய்யப்படுது, ஆக்கிரமிக்கப்பட்டு பல போர்கள் தொடுக்கப்படுகின்றது. அப்போது அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அப்துல்லாஹ் இப்னு நாஃபி எனக்கூடியவர் அவருடைய மரணத்தை பற்றி அறிவிக்கும் போது இவர்கள் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடம்பிலே ஒரு ஈட்டி பதிகின்றது. அந்த ஈட்டி அதன் மூலமாக என்ன செய்கின்றது, பல காயங்கள் ஏற்படுகின்றது. இவ்வாறு இருக்கும்போது அவருடைய கடைசி நேரமாக இருக்கும்போது அவருடைய கடைசி நேரத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர்கள் சுகம் விசாரிக்கிறதுக்காக வேண்டி வருகின்றார். அப்போது வரும்போது இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், யா அபா அப்துர் ரஹ்மான், அந்த அவருடைய இன்னொரு அப்துர் ரஹ்மான் இப்னு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய புனை பெயர்களில் உண்டு அப்துர் ரஹ்மான், அபி அப்துர் ரஹ்மான். அவரை பார்த்து கேட்கின்றார் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர்கள், அபி அப்துர் ரஹ்மானே, என்ன நடந்துச்சு உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது அப்போ சொல்கிறார், கால் அந்த கத்தல் தனி, நீங்கள் என்ன கொலை செஞ்சிட்டீங்க. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை பார்த்து சொல்கிறாரு, சொல்கிறாரு சும்மா சாதாரணமாக சொல்கிறாரு, நீங்கள் என்ன கொலை செஞ்சிட்டீங்க. அதே அப்போ அதுக்கு பின்னால் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் கேட்குறாரு, நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, நான் கொலை செய்யலையே உங்களை. அதுக்கு பின்னால் சொல்கிறாங்க, உங்களை சார்ந்தவர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த அல்லாஹ் தடையாக்கிய அந்த பிரதேசத்தை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, ஆகுமாக்கிட்டீங்க, யுத்த பிரகடனப்படுத்திட்டீங்க, யுத்தம் செஞ்சு அதன் மூலமாக என்ன செஞ்சு, அதில் இருந்து உங்களில் இருந்து நீங்கள் அனுப்பிய உங்களோட படையில் இருந்து ஒருவர் எய்ந்து அந்த எரிந்த ஈட்டு என்னை தாக்கிவிட்டது என்று சொல்லியதன் பின்னால் அவங்க சொல்கிறாங்க, ஒரு வசியம் செய்கிறாங்க, வசியத்தொன்று செய்கிறாங்க, என்ன வந்து என்ன செய்ய வேண்டாம், ஹரத்தில் நீங்கள் அடக்கம் செய்ய வேண்டாம், ஹரம் பிரதேசத்தில் என்னை அடக்கம் செய்ய வேண்டாம் என்று அவர்கள் கூறிவிட்டு என்னை ஹரத்துக்கு வெளியால் என்னை அடக்கம் செய்யுங்கள் என்று அவர்கள் வசியத் செய்கின்றார்கள். இருப்பினும் அந்த வசியத் நிறைவேற்றப்பட முடியாத ஒரு நிலைமையாக மாறிவிட்டது. அவர்கள் அதன் பிரகாரம் என்ன செய்கின்றார்கள், அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், இந்த மக்கா ஹரத்துள்ளுக்கு மக்கா பகுதியில் என்னுடைய மரணத்தை வைக்காதே என்று அவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதன் பின்னராக அவர்கள் அந்த மரணமடைந்தார்கள், மக்காவிலே மரணமடைந்து இவருடைய ஆசைக்கு மாற்றமாக இடம்பெற்றது. மக்காவிலே மரணமடைந்து மக்காவிலே அவர்கள் அடக்கம் செய்யப்படுகின்றார்கள். இவ்வாறு அவர்கள் அடக்கம் செய்ய இவருடைய வயது சுமாராக 73 ஹிஜ்ரி 73 அவர்கள் மரணிக்கின்றார்கள். அவருடைய வயது சுமார் 84 வயசாக காணப்பட்டது. இவ்வாறு இருக்கும்போது மக்காவிலே மரணித்த சஹாபாக்களில் இறுதியானவர் அப்துல்லாஹ் இப்னு உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே இவ்வாறான இந்த சரித்திரங்கள் எங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் பல இருக்கின்றது. ஒரே ஒரு தலைவர் மூலமாக ஒரு சிறுவர், ஒரு தலைவருடைய ஒரு பிள்ளையாக இருந்து கூட ஒரு சாதாரண ஒரு மனிதராக வாழ்ந்தார் நாங்கள் பார்க்கின்றோம். உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு தடவை இந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு அன்பளிப்பு கொடுக்குறார், ஒரு ஜுப்பா ஒன்று கொடுக்குறாரு, வாப்பாவே நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க, ஜும்மா ஹுத்பாவில் ஏறினா கொஞ்சம் கிழிந்த ஆடையோடு தான் நீங்கள் நிற்கிறீங்க, தூதுவர்களை சந்திக்க போக்கில் ஒரு கிழிந்த ஒரு சாதாரண ஆடையில் தான் நிற்கிறீங்க, இதை நீங்கள் வச்சுக்கோங்க ஜும்மா நாளில், அதே போல் வேறு தூதுக்குழுக்களை சந்திக்க போக்கில் அணியலாம் என்று
தந்தைக்கு ஒரு மகன் என்ன செய்கின்றார், ஒரு அன்பளிப்பு செய்கின்றார். அதே போன்று இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தந்தையை புகழ் பாடி அவர்கள் எந்த விதமான ஆட்சி அதிகாரங்களுக்கும் அவர்கள் வரவில்லை. தந்தை சிறப்பானவர், எனவே ஆட்சி அதிகாரம் எனக்கு வர வேண்டும் என்ற அந்த கோட்பாடு அவர்களிடத்தில் காணப்படவில்லை. தந்தை எவ்வாறு ஒரு சாதாரண ஒரு மனிதராக காணப்பட்டாரோ அதே போன்று இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவ்வாறே காணப்பட்டார்கள். இன்னொன்று, அவர்கள் சுன்னாக்களை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளராக இன்றி சுன்னாக்களை அதிகம் பின்பற்றக்கூடிய ஒருவராக காணப்பட்டார். எனவே சுன்னாக்களை பின்பற்றக்கூடிய இந்த உயர்வான இந்த உத்தம மனிதர்களிடத்தில் இருந்து இருக்கக்கூடிய பல விடயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலேயும் எங்களுடைய பிள்ளைகளிலேயும் நாங்கள் செயல்படுத்துவதற்காக வேண்டிய முன்னுதாரணங்களாக எடுத்துக்கொள்வோமாக. அல்லாஹு தஆலா எம்மையும் உங்களையும் நல்ல சிறப்பான வழிகாட்டலின் பால் வழிகாட்டுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.